அன்பு மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவம்பர் மாதத்திற்கான ராசி பலனை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஜெயம் ஜனார்த்தனன். அன்பு கும்பராசி நேயர்களே வணக்கம். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய எதிராளினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் ஃபேமிலி இன்கம் இல்லாட்டி ஃபேமிலி வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, குடும்ப வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய குழப்பங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எதிராளி இடத்திலிருந்து குழப்பங்கள் வருது. ஏன்னா அவங்கள நீங்கள் நினைக்கும் பொழுது கொஞ்சம் என்னவோ கொஞ்சம் ஒரு விதமான குழப்பங்கள். சில நேரத்தில் உங்களால் பேச முடியாமல் தவிக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் இவர் கேப்பார் போல் இருக்குது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரில. குழந்தைகள் கூட அப்படி தான் நினைப்பாங்க, அப்பா ஒன்றுமே தெரிலன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் காணப்படுறது, ஆனால் வரவு இருக்குது, அதனால் தைரியமாக இருக்கலாம். தொழில் அபிவிருத்தி இருக்குது, புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஜாலியாகவும் இருப்பீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா சில நேரங்களில் உங்களுடைய தசாபுத்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில் அது இப்போது இன்னும் அதிகப்படியாக உங்களை அந்த வழியில் எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போகிற பிளானிங் சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு சிந்திச்சிட்ருப்பீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்தில் அமைகிறது, அதனால் அதுக்கான முயற்சிகளை செய்வது உங்களுக்கு நல்லது. படிப்பில் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் தேவை, அதுக்கு சில நேரத்தில் ஞாபகம் மருந்து அதிகமாக வரும். ஆனால் உங்களை மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறது கஷ்டம், உங்களை மாதிரி நல்லா பேசுகிறவங்க கிடைக்கிறது கஷ்டம், உங்களை மாதிரி நல்லா பழகிறவங்க கிடைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் அது அவங்களுக்கு அது புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா உங்களுடைய நண்பர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு விரயத்தை தருகிறார்கள். அவர்களுக்கு உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்தலன்னு தான் சொல்லணும். நீங்கள் அதை மாதிரி வெளிப்படுத்தி உங்களுடைய செயல் திறனில் பேச்சில் கவனம் செலுத்தி வீண் விரயங்களை கட்டுப்படுத்தினால் நவம்பர் மாதம் மிக அற்புதமான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.